அவங்க நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டிசைன் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டிசைனை எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவங்க எப்போ ஆன்லைன் வந்தாங்களோ அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் காமிக்கும். ஸோ ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு என்ன தான் மெசேஜ் ரிப்ளை பண்ணாலுமே அவங்க வந்து ஆன்லைன் அப்படின்னு காட்டாது. ஸோ லாஸ்ட்டாக எப்போ ஆன்லைன் வந்திருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ் மட்டும் தான் காமிக்கும். ஆனால் அவங்க மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா, ஸோ பதிலுக்கு அவங்களுமே ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன் அப்படின்னு காட்டாது. லாஸ்ட்டாக என்ன ஸ்டேட்டஸ் காமிக்குதோ அதே தான் காமிக்கும் நமக்கு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா டேரக்ட் சாட்டு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலான வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் நார்மல் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷனலாக ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா டேரக்ட் சாட். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கேன், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து மூணு பர்மிஷன் வந்து கேட்பாங்க, மூணுமே எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்க பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் தான் ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எனேபிள் ஆகிடும். அது கீ இருக்க பர்மிஷனும் எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் தான் ரீடைரக்ட் ஆகும். கரெக்டாக அப்ளிகேஷன் பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. முன்னதாக இருக்க பர்மிஷனே எனேபிள் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன். ஸோ இந்த பர்மிஷன் முக்கியமான பர்மிஷன். இது வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மூணுமே எனேபிள் பண்ணிட்டு கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் வரும். இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ படித்து பார்க்குறது அப்படின்னா படித்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் எல்லாத்துமே எனேபிள் பண்ணிட்டோம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம பண்ண தேவை. இந்த ஆப்புக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும், பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ணாலே போதும். இனி வந்து நமக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா, ஓகேவா, நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப். நான் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் ஆப்பும் வச்சிருக்கேன். ஸோ அதாவது ரெண்டாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், க்ளோன் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப் வந்து நான் மெசேஜ் அனுப்புறேன், ஓகே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறேன். ஸோ அனுப்புனேன் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அது வந்து நோட்டிஃபிகேஷன் எப்பயும் வரது வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டிபி மாரி தெரியும். ஸோ இந்த டிபி வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணல டேரக்ட் சாட் அந்த அப்ளிகேஷன் தான் வரும், ஓகேவா? ஸோ இந்த டிபி வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன மெசேஜ் பண்ணியிருக்கோ அது வந்து காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்ட்டு காமிச்சிருக்கு. நான் பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று ரிப்ளை பண்ணுறேன், திரும்பி ஹாய் அப்படின்ட்டு அனுப்புறேன். ஸோ ஹாய் அப்படின்ட்டு அனுப்பிச்சே பாருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு ரிப்ளை வந்துருச்சா. அது மட்டும் இல்லாமல் அங்கே லாஸ்ட் சீன் வந்து காமிக்காது, ஓகேவா? இது போல தான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணணும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் சீன் வந்து மாறிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் அதாவது அடிஷனலாக இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனில் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்களோ அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் சீன் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த சைடில் டிபி தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீ கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரிமூவ் மார்க் இருக்கும். ஸோ அதில் வச்சிங்க அப்படின்னாலே ரிமூவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்களோ ஜஸ்ட் அவங்களுடைய டிபி வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது போல வேறு என்ன வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பை.